கார்கில் வெற்றி நாளை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெற்றி ஊர்வலம் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தில்லியில் ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தில்லியில் இருந்து புறப்படும் இந்த பேரணி வரும் 20ஆம் தேதி கார்கில் போர் நடைபெற்ற போர் முகங்களில் ஒன்றான டிராஸ் என்ற இடத்தை சென்றடைய உள்ளார்கள். இதுபோல ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியில் இருந்து ஒரு குழு நேற்று புறப்பட்டது. அதனை தென்னக ராணுவ தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் ஆர் எம் ஸ்ரீனிவாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணி இன்று மதுரை சென்றடைந்தது. அங்கிருந்து இப்பேரணியில் இடம்பெற்றுள்ள ராணுவ வீரர்கள் பெங்களூரு, இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலி, லடாக்கில் உள்ள நியோமா ஆகிய இடங்களை கடந்து 4000 கிலோமீட்டர்கள் சாலை வழியாக சென்று டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தை சென்றடைய உள்ளது. கார்கில் போரின் 25வது ஆண்டு நிறைவையொட்டி இந்நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.